ஓபிஎஸ் அதுக்கப்புறம் தினகரன் அவர்களுடைய சந்திப்பு, இது வந்து இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல்ல அது கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன ஃபியூச்சர் சொல்லுங்க? 24ல என்ன பண்ணுவார் அவர்? பிஜேபி அலையன்ஸ் தான் ஒரே ஆப்ஷன். ஆல்ரெடி ஹி ஹஸ் கமிட்டட் தட் ஹி இஸ் கோயிங் வித் பிஜேபி. டிடிவியும் பிஜேபி அலையன்ஸ், இவரும் பிஜேபி அலையன்ஸ், ரெண்டு பேரும் என்ன இடத்துல என்ன வியப்பு இருக்கு? டிடிவி ஓபிஎஸ் இல்லாமல் வேற யாருக்கு அதிமுக அழியணுன்ற காமன் அஜெண்டா இருக்கு? அஃப்கோர்ஸ் திமுக. திமுக இப்போ நீங்க டிடிவி மற்றும் ஓபிஎஸ் சந்திப்பை அதற்கு முன்னர் நடந்த ஒரு சந்திப்போடு சேர்த்துதான் பார்க்க வேண்டும். சபரீசன் வேதமூர்த்தி தமிழகத்தின் சந்திரபாபு நாயுடுவாக மாறலாமா என்று சபரீசன் சிந்தித்து வருகிறார். கலைஞரை சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா, கலைஞர் எல்லாவற்றிலும் ஆர்வம் செலுத்தி விட்டு ஸ்கோர் என்னையா அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவார்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு உள்ளபடியே இந்த விளையாட்டில் ஆர்வம் உண்டு எனக்கு தெரியும். ஓபிஎஸ் நீங்க அது கிரிக்கெட் பார்த்து பாத்திருக்கீங்க, என்ன அவருக்கு திடீர்னு ஐபிஎல் ஆர்வம் சொல்லுங்க. சென்னையில மேட்ச் நடக்குது, எல்லாரும் போய் பாக்குறாங்க. இது சீர் கேர்ள்ஸ் பாக்க பண்ணதா என்ன? அவர் அப்படியே பெரிய கிரிக்கெட் ஆர்வலர் அவரு, இன்னைக்கு போய் ஐபிஎல் மேட்ச் நேரம் போய் கண்டு கழிக்கிறாரு பாக்ஸ்ல உட்காந்து. சொல்லுங்க ஏங்க, ஒரு 10 டீம் பேரை சொல்லுங்க, எனக்கே தெரியாது. 10 டீம் பேரை சொல்லுங்க ஐபிஎல்ல சொல்லுங்க. ஓபிஎஸ் வாண்டட் எ மீட்டிங் வித் சபரீசன், சபரீசனை சந்திக்க வேண்டும் என்று ஓபிஎஸ்க்கு நெருக்கடி. இந்த சந்திப்பை ஓபிஎஸ் கேட்டார்ன்றதை நான் சொன்னேன். ஓபிஎஸ் கேட்டார் எனும் பொழுது சபரீசன் நீங்க என்ன வீட்டிலே வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்காதுன்னு சொன்னோட சபரீசன் கொடுத்த ஐடியா தான் ஐபிஎல் மேட்ச் நடக்குது அங்க வாங்க. ஜி ஸ்கொயர் சோதனைகள் இப்போதுதான் முடிந்திருக்கும் நேரத்தில் சபரீசன் பொது வெளியில் என் ஊர் பார்க்க பார்க்கணும், எங்கேயாவது போயிட்டு ஒரு டிண்டட் கிளாஸ்ல கார்ல போனீங்க, கார்ல உட்காந்து பேசிட்டு வேலை முடிஞ்சிச்சு இல்ல, ஏன் பண்ணல? சபரீசன் இஸ் டூயிங் இட் டெலிபரேட்லி. சபரீசன் இஸ் மிஸ்ஸிங், மேக்கிங் எ ஹியூஜ் மிஸ்டேக். இது அவரை ஃபர்தரா ஐசோலேட் பண்ணும் ஃபேமிலியில இருந்து. அந்த வீட்டில் பொண்ணு கட்டிருக்கீங்கிறத தாண்டி என்ன உறவு உங்களுக்கு? பெண்ணை கொடுத்துருக்கோமேன்றதுக்காக தில் கோ டு அட்ஜஸ்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட். அதுக்கப்புறம் ஹீஸ் டேக்கிங் எ ஹியூஜ் ரிஸ்க். ஸோ அவருக்கு வந்து சபரீசனை விட ஒரு சேஃப் ஹேண்டுங்கிறது பாஜகவை தான் இருக்க முடியும். அவர் சபரீசன் ஏன் தேர்ந்தெடுத்தார் அதில்? கரெக்டு, சபரீசன் பாஜகவின் உதவியை நாடுவதற்காக இவர்களை அணுகியிருக்கலாம் அல்லவா? ஏன் இது மியூச்சுவலாக இருக்கக்கூடாது? அம்மா இதை விரும்புவாங்களா டிடிவி வீட்டில் போய் பார்க்குறத? எந்த சசிகலா குடும்பத்துக்காக நான் கட்சியவே உடைக்கிறேன், அதிமுக கட்சியை கவிழ்க்கிறேன்னு முடிவெடுத்தீங்களோ, அவங்க கூடவே போய் கூட்டணி வைக்கிறாருன்னா ஏதாவது இவருக்கு துளியாவது ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு. அதிமுக தலைவர் செய்யக்கூடாத வேலையை ஓபிஎஸ் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறீங்க, கரெக்டு தான். அது அரசியலில் இறங்கி போட்டி போட்டு அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு அது இருக்கும். எனக்கு இப்போ இந்த எலெக்ஷனுக்கு 2024 எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க. ஸோ அந்தளவுக்கு இறங்கிட்டார் ஓபிஎஸ். எடப்பாடி ஒரு சரியான அமௌண்ட்டை கொடுத்தா இன்னைக்கு வாழும் வள்ளல் எடப்பாடின்ட்டு போய் காலில் விழுவாருங்க. ஓபிஎஸ் பற்றி தெரியாது உங்களுக்கு. பணவகாரங்களை கையாள்வதில் திமுக எந்த கட்சிக்கும் சளைத்த கட்சி அல்ல. 2G அவர்கள் கையாளாத பணமா இவங்க ஊழல நடக்கலன்னு புழுவாங்க. டெய்லியும் பேக்கில் அறிவாலயத்துக்கே பணம் போனது எனக்கு தெரியுங்க. 2G பணம் எவ்வளோ போச்சுன்னு எனக்கு தெரியும், யார் கொண்டு போய் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியும், யாருக்கிட்ட கொடுத்ததுன்னு எனக்கு தெரியும். இப்போது 2G குடும்பத்துக்காக கையாண்ட ஒரு நபர் இப்போது மீண்டும் உள்ளே நுழைந்து நான் பார்த்துக்கிறேன் பாருங்க மாப்பிள்ள எல்லாத்தையும் சொதப்பிட்டார்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஸோ ஒரு நியூ பர்சன் என்ட்ரி அவர், பழைய பர்சன் தான், என்ட்ரி மட்டும் நியூ. சபரீசனை விட மிகப்பெரிய அதிகார மையமாக அவர் உருவாக்கி இருக்கிறார். அவர் பேர் என்னன்னு தெரியும் தானே? ஆமாம், ராஜா சங்கர். திமுக குடும்பத்தோடு 30 மேல் நண்பர், ஸ்டாலின் பிடாமின்னு சொல்லுவாங்க அவர். ஸோ சபரீசன் இருந்து செய்ய வேண்டிய வேலை இனிமேல் அவர் செய்வார், செஞ்சுட்டு இருக்கார். உதயச்சந்திரனா எனக்கு இந்த போஸ்ட் வேணான்னு சொல்ற வரைக்கும் மாத்துறது இந்த கவர்மெண்ட்ல ஒரே ஒருத்தர் கூட முதுகெலும்பு இல்லைங்க. ஸோ அவரோட ப்ரிஃபரன்ஸ் உதயச்சந்திரனோட அடுத்த ப்ரிஃபரன்ஸ் ஃபினான்ஸ். ஸோ உதயச்சந்திரன் வந்து ஏன் நிதியை தேர்ந்தெடுக்கிறாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, சொல்லுங்க பாப்போம். ஃபினான்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா. நோ, நிதித்துறைக்கு போனாதான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நிதி கேட்டு வந்து உங்ககிட்ட நிற்பான். இந்த துறையிலிருந்து ஏதாவது டம்மி போஸ்ட் வாங்கிக்கிட்டு போகிறது உதயச்சந்திரனுக்கும் நல்லது. சீரியஸாக சொல்கிறேன், தொல்பொருள் மற்றும் அகழ்வாய்வு துறையை வாங்கிட்டு போனால் அவர் இன்னும் சிறப்பாக பல்வேறு விஷயங்களை அங்கே கண்டுபிடிக்கும். அவருக்கும் நல்லது, அரசாங்கத்துக்கும் நல்லது. உதயச்சந்திரன் என்ற ஒரு நபரால் தாங்க டேவிட்சன் தேவாசீர்வாதம் என்ற ஒரு உருப்படாத நபர் உளவுத்துறையின் தலைவராக இருக்கிறார்.